ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தான் பார்க்க போறோம். இதை ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. இங்க மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுங்க. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு வேற. அப்படி ஒரு வேலையில அவங்க பள்ளிக்கூடத்துல நடக்கிற ஒரு மர்மமான விஷயத்தினால இவங்க ரொம்ப பயந்து போய் ஒரு கட்டத்துல அவங்களோட வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிறாங்க. ஐ மீன் இறந்து போறாங்க. அந்த இறப்பு அவங்க அப்பா அம்மாவை தூக்கி வாரி போடுது. அந்த மகாலட்சுமி பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் டாக்டருங்க. தன்னோட பொண்ணோட இறப்புக்கு காரணம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க பொண்ணோட உடம்பையே புதைக்காம எரிக்காம ஒரு ஐஸ் பெட்டிலேயே வச்சு ரொம்ப நாளா நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலையில தான் ஒரு வக்கீல் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆகுது, அப்படி அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த மர்மமான விஷயம் என்ன, இதுல காத்திருக்கிற ட்விஸ்டுகள் என்ன அப்படின்ற பல விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. அது இந்த கதையை எனக்கு இன்னும் அழகா சொல்றதுக்கு உதவும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்தோட ஓபனிங் சீன்ல மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே அவங்க ஸ்கூல்ல பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. அது என்ன எதுன்னு காமிக்க மாட்டாங்க. இப்ப கூட லேப்டாப்ல ஏதோ ஒரு விஷயத்தை பாத்துக்கிட்டு இருக்க அதுல இன்னமும் பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. உடனே அந்த இடத்துல தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அப்பா போனை எடுக்கல. அம்மாக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க. அம்மாவும் போனை எடுக்கல. இதுக்கு மேல தாங்க முடியாதரா சாமின்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல ஒரு துணியையும் ஃபேன்ல கட்டி அவங்களோட வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வர அம்மாவும் அப்பாவும், அம்மா அப்பா டாக்டரா இருப்பாங்கல்ல, அவங்க டாக்டர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மிட்நைட்ல தாங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்து பார்த்தா அங்க தன்னோட பொண்ணு ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க. உடனே அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வர மாதிரியும் அந்த பாடிய மீட்டு எடுக்கிற மாதிரியும் இப்ப ஊர் முழுக்க இந்த செய்தி பரவற மாதிரியும் அங்க காமிக்க இப்ப இந்த அப்பா அம்மாக்கும் தன்னோட பொண்ணு மரணத்துக்கு பின்னாடி அவளோட பள்ளிக்கூடம் தான் இருக்கணும், அதை முழுசா விசாரிக்க சொல்லி போலீஸ் கிட்டங்க சொல்றாங்க. பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் டாக்டர் அப்படின்றதுனால அவங்க தன்னோட பொண்ணோட பாடிய சோதிச்சு பார்க்கும் போதோ அவங்க பொண்ணோட கை விரல்கள்லாம் கொஞ்சம் வளைஞ்சு போன மாதிரியும் அதுல ப்ளூ கலர்ல ஏதோ இங்க் மாதிரி இருக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியுதுங்க. இப்படி ஒரு வேலையிலதான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கோர்ட்ல தாங்க இந்த கேஸ் இருக்கு. இறந்து போன மகாலட்சுமி அப்பா அம்மா சார்பா ஹாஜரான வக்கீல் சரியா இந்த கேஸை எடுத்து நடத்த மாட்டாருங்க. இப்ப கூட திருப்பதிக்கு போயிட்டு வந்து லட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜுக்கும் பக்கத்துல இருக்க வக்கீல்களுக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன கேஸ்னு கூட மறந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜட்ஜும் பாக்குறாங்க. 2 வருஷமா இந்த அப்பா அம்மா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கான நீதி கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு இப்ப அந்த ஜட்ஜே ஃபீல் பண்ணி இப்ப வீட்டுக்கு போற சமயத்துல ஒரு துண்டு காகிதத்துல ஆர்டிஐ அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. சோ அவங்கள போய் அணுக சொல்லி ஒரு பேப்பர்லயும் எழுதி கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரகு அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் இந்து அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்களையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹிந்து. இந்த ரகு நம்ம ஹிந்துவோடைய அப்பா. தன்னோட அப்பா மாதிரியே நம்ம இந்துவும் ஒரு வக்கீலா இருப்பாங்க. அப்படி அப்பா பொண்ணு சேர்ந்து பல கேஸுகள்ல கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணியும் வச்சிருப்பாங்க. முக்கியமா நம்ம இந்துவால நடக்க முடியாதுங்க. இப்ப கூட கோர்ட்ல இந்த ரகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு கேஸ போட்டிருக்காருங்க. அந்த ரகு ரயில் டிக்கெட் புக் பண்ணாராம். ரயில் டிக்கெட்டுடைய விலை 52 ரூபாய். ஆனா அந்த ரயில் டிக்கெட்டை அவர் கேன்சல் பண்ணிருக்காரு. அவருக்கு ரீஃபண்டா 32 ரூபாய் வந்தாகணும். ஆனா அவருக்கு வந்ததும் 30 ரூபாங்க. இப்ப அந்த 2 ரூபாய் ரயில்வே துறையில இருந்து எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க. இந்தியன் சிட்டிசனை ஒரு 2 ரூபாய் கொடுக்காம ஏமாத்தலாமான்னு சொல்லி அங்க அவர் கேஸ் போட்டிருக்காருங்க. இப்ப கோர்ட்ல இருக்க எதிர்த்தரப்பு லாயரோ இது கோர்ட் நேரத்தை வீணாக்குறபடி இருக்கு, அதனால இந்த கேஸ தள்ளுபடி பண்ணணும், இவருக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பணும்ன்ற மாதிரி அங்க எழுந்து சொன்னாலும் அங்க நம்ம இந்து ஆஜராகி இப்படி என்கிட்ட இந்த 2 ரூபாய் அடிச்ச மாதிரி ஒரு நாள்ல 3 லட்சம் பேர் இந்த ரயில் டிக்கெட்டை புக் பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் 2 ரூபாய் அடிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்கும். 2 ரூபாயும் முக்கியமான ஒரு அமௌண்ட் தான், அது இந்த உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிதான் இந்த கேஸ போட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு அந்த 2 ரூபாயும் வாங்கி கொடுத்து இப்ப இந்த கேஸும் ரொம்ப வைரலா ஆகுதுங்க. இப்ப இந்த கேஸ நேர்ல பார்க்க வந்த இந்த இறந்து போன பொண்ணு மகாலட்சுமியுடைய அப்பா அம்மா, நம்ம பொண்ணுடைய கேஸை இவங்க 2 பேரும் எடுத்தா நல்லா இருக்குமே, 2 ரூபாய்க்கே இப்படி வாதாடுறாங்கன்னா நம்ம பொண்ணுக்காக கண்டிப்பா செய்வாங்கன்ற மாதிரியும் நம்புறாங்க. இப்ப இறந்து போன மகாலட்சுமியோடைய அப்பா அம்மாவையும் இப்ப நம்ம வக்கீல் ஹிந்துவா அவங்க அப்பாவும் வந்து பாக்க, அப்படி இறந்து போன உங்க பொண்ணு எதனா டைரி எழுதுவாங்களா, அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு சார், அவ எங்களை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு நினைச்சா ஆனா இறந்து போயிட்டா. இறந்து போறப்போ அவ கையில ஒரு இங்கு கரை இருந்தது. அது மட்டும் இல்லாம அவளுடைய ரிப்போர்ட்ல அவ ஏதோ போதை பொருட்களை எடுத்துக்கிட்டான்ற மாதிரி போட்டிருந்தது சார். அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்த போலீஸ்காரங்க கிட்டயும் நாங்க ரொம்ப வாதாட செஞ்சோம், ஆனா அவ போதை பொருள் எடுத்துக்கிறதுனால தான் இப்படி இறந்து போயிட்டான்ற மாதிரி அங்க
இந்த கேஸையே அவங்க முடிச்சிட்டாங்க சார். என் பொண்ணு நான் அப்படிப்பட்ட ஆளா சார். பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதுனால என் பொண்ணை எக்ஸாம் முடியற வரைக்கும் அந்த ஒரு வருஷம் ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்க வச்சோம். ஆனா லீவுனா இங்கதான் சார் வருவா. எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கலங்கனபடி பேசுறாங்க. ஆனாலுமே நம்ம ரகுக்கும் இந்துக்கும் போதுமான எவிடன்ஸ் கிடைக்கலையே. அப்பதான் அந்த அப்பா அம்மா வந்து உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் தானே வேணும், என்னோட பொண்ணோட பாடியவே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இந்த வக்கீல்கள் அதிர்ந்து போக, அப்பதாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அவ பாடிய புதைக்க கூடாதுன்னு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு ஹைஸ் பெட்டியில இன்னும் அந்த பாடி இருக்குன்னு சொல்லி அந்த பாடிய அங்க காமிக்க அது ரொம்ப ஷாக்கிங்க இந்த ரெண்டு வக்கீல்களும் பாக்குறாங்க. இப்ப அங்க கூட ஒரு ஃபாரன்சிக் அதிகாரியும் கூப்பிட்டு சில டெஸ்ட் எல்லாம் அந்த பாடியில இருந்து இவங்க கலெக்ட் பண்ணிக்க இப்ப கோர்ட்டுக்கும் வராங்க. நம்ம வக்கீலுமே ஆட்டோஸ்பி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கு சார். அந்த ரிப்போர்ட்டை நம்ம மகாலட்சுமி உடம்புல இருந்து ரெண்டு வாட்டி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. முதல் வாட்டி தப்பா பண்ணிருக்காங்க, ரெண்டாவது வாட்டி வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படியே இவங்க மாத்தி கொடுக்கணும். இறந்து போன பொண்ணுடைய லேப்டாப் அந்த பொண்ணு கடைசியா யூஸ் பண்ணது. ஆனா அந்த லேப்டாப்ப 3 வாரம் வரைக்கும் ஸ்டேஷன்ல ஹோல்ட் பண்ணி அதுல இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் பண்ணி தான் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த லேப்டாப்ல என்ன இருந்தது அந்த மர்மமும் இன்னும் தொடருது. அப்படி அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்க இங்க எது தரப்பு லாயரோ சம்பிச்சு போறாரு. இப்பதான் இன்னொரு பக்கம் ரமேஷ் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அதே ஸ்கூல்ல இந்த ரமேஷும் தன்னோட பசங்களுக்கு எப்படின்னா சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சீட்டு கேட்டும் வராருங்க. நம்ம ரமேஷ் கிட்டத்தட்ட இந்த சதுரங்க வேட்டையில வர நம்ம நட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். பசங்களுக்கு மட்டும் உங்க ஸ்கூல்ல சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்க ஸ்கூல்ல பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பேன். உங்க ஸ்கூலோட ஃபீஸ 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏத்துங்க. இப்பெல்லாம் இங்க இருக்கிற பணக்கார அப்பா அம்மாக்கள் நல்ல ஸ்கூலா எந்த ஸ்கூல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகமா இருந்தா நல்ல ஸ்கூல்னு நம்பி தங்களோட பசங்களை கடனை உடனே வாங்கியாச்சு சேர்த்துருவாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த பள்ளிக்கூடத்துடைய பிரின்சிபலும் கேக்குறாரு. அப்படி ரமேஷ் கூடயும் டீல் போட்டு அவரோட மகனை தன்னோட பள்ளிக்கூடத்திலயும் இப்ப அவர் சேர்த்துக்க. இப்ப அந்த ரமேஷ மார்க்கெட்டிங் டீம்லயும் அவர் சேர்த்து நீ சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி இங்க நிறைய ஸ்டூடெண்ட சேர வைன்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்படி நம்ம ரமேஷ் ஊர் முழுக்க போயிட்டு இந்த லேண்ட் வாங்க போறவங்களுக்கு எல்லாம் ஒரு டென்ட் மாதிரி போட்டு இந்த லேண்ட் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அப்படி இந்த பள்ளிக்கூடத்துடைய புகழப்பாடி நம்ம ரமேஷ் விற்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுல நிறைய அப்பா அம்மாக்கள் மயங்குறாங்க. முக்கியமா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கோங்க அந்த பள்ளிக்கூடத்துலதான். அப்படி அங்க பப்ளிக் எழுதின ஒரு 5 மாணவர்களை எப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வர வைக்கணும்ன்ற மாதிரி இந்த மார்க்கெட்டிங் டீம்ல இருக்க ரமேஷ் முடிவு பண்ணி அதை அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்ல, அப்படி அந்த பிரின்சிபலும் அவங்க ஸ்கூல்ல நல்லா படிச்ச 5 பேரோட பேரை சொல்றாருங்க. இங்க ரமேஷும் ஒரு ஹேக்கர் டீம் மாதிரி வச்சு கவர்மெண்டோட சைட்டையே ஹேக் பண்ணி இப்ப அவங்க ஸ்கூல்ல படிக்கிற 5 பேரை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டும் வர வைக்கிறாரு. இப்ப அவங்க ஸ்கூல்லையும் அந்த 5 பேருக்கு பேனர் எல்லாம் வச்சு இன்னும் பப்ளிசிட்டி தேடி அட்மிஷன்ஸ் இன்னும் அதிகப்படுத்திக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. விக்டர் அப்படின்ற இந்த பள்ளிக்கூடத்துல இப்ப நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறதா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனா இதே பள்ளிக்கூடத்துலதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவி மர்மமான முறையில இறந்து போனாலே மீடியால இருந்து கேக்குறாங்க. அப்பதான் அந்த பிரின்சிபலும் அந்த மாணவிய பத்தி ஒரு உண்மைய சொல்றாரு. இறந்து போன மகாலட்சுமி அப்படின்ற மாணவி உண்மையாலேயே கொஞ்சம் போதையாதா இருந்திருக்காங்க. அத அவங்க ஸ்கூல்ல இருக்கிற வாதியாரே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஸ்கூல் இந்த போன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனை எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல உட்காந்து போன்ல கண்ட வீடியோவை பார்த்திருக்காங்க. அத ஒரு வகையில அங்க வந்த ஒரு வாதியார் பார்த்து அந்த மகாலட்சுமி பொண்ண கையும் களவுமா புடிச்சிருக்காரு. ஆனா அங்கயோ அந்த மகாலட்சுமி தன்னுடைய சட்ட பட்டன் எல்லாம் அவிழ்த்து விட்டு அந்த வாதியார்கிட்டயும் இந்த விஷயத்த மட்டும் நீங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லி பெருசாக்குனீங்கன்னா நீங்க என்ன கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி நான் வெளியே ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு அங்க மிரட்டி இருக்கா. அதுக்கப்புறம் அந்த போனையும் மொட்டை மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டு உடைச்சிருக்கா. சோ இப்படி அவ போதை பொருள்ல அடிமையா இருக்கிறதுனாலதான் இப்படி பல விஷயங்களை அவ பண்ணிருக்கா. சோ இதுக்கும் எங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவளுடைய வளர்ப்பு அப்படி. அதனால அந்த பொண்ணை பத்தி இன்னொரு வாட்டி கேள்வி கேட்காதீங்க, இங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி அந்த பிரின்சிபல் சொல்றதை பார்த்து இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கதறி எழுகுறாங்க. நம்ம வக்கீலுமே என்னையா இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கர காண்டாகிறாங்க. இப்ப அந்த பிரின்சிபல் சொன்ன அந்த ஸ்கூல் வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கோர்ட்டுக்கு ஆஜராகிறாரு. நான் ஹாஸ்டலோட வார்டன் மேடம், மகாலட்சுமி அடிக்கடி பாத்ரூம்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றான்னு சொல்லிதான் நான் அங்க பாக்க போனேன், அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்ததுன்ற மாதிரி கோர்ட்டுக்கும் வந்து சொல்ல, வக்கீலுமே அவ பாத்ரூம்ல இருந்தா சொல்றீங்க, அவ போன் யூஸ் பண்றதுல எதையோ யூஸ் பண்றா, அது லேடிஸ் பாத்ரூம், அவங்க போனை யூஸ் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற ஒரு கேள்வி கேட்க அவர் கொஞ்சம் திரு திருன்னு முடிச்சு அவன் இன்டர்நெட்
யூஸ் பண்ணிருந்தா மேடம், அதுவும் வாய்ஸ் சாட் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன சார், உங்க பள்ளிக்கூடத்துல போனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஜாமர் வச்சிருப்பீங்க, அப்படி ஜாமர் வச்சிருந்தா எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகும்? ஏன் ஜாமர் இல்லையா? உங்க ஸ்கூல சோதிக்கலாமான்னு கேட்க ஜாமர் இருக்கு, ஆனா எப்படி அப்படின்ற மாதிரி அவரும் அங்க முழிக்க, அங்கேயே நம்ம வக்கீல் இதை வச்சே சொல்லலாம் இது எல்லாமே கட்டுக்கதைன்னு சொல்லி, இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க இப்படி எல்லாம் கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் நிரூபிக்கிறாங்க. ஆனாலுமே அங்க ஜட்ஜ், நீங்க எல்லாமே வாய் வழியா சொல்றீங்க, எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க, அப்பதான் நம்ம வக்கீல் இறந்து போன அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட கோர்ட்ல சொன்னதை பாத்தீங்கல்ல, கேஸ் நம்ம சார்பா இருந்தாலும் தக்க எவிடன்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலையும் தயங்காம ஐஸ் பெட்டியில இருக்க உங்க பொண்ணோட பாடியை எடுத்து சோதிச்சு பாத்துருங்க, அப்படி அந்த ரிப்போர்ட்ட கிடைச்சாதான் அது நம்மளுக்கு எவிடன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அப்பா அம்மாவும் அந்த ஐஸ் பெட்டியில இருக்கிற தன்னோட பொண்ணுடைய பாடியை எடுக்கிறாங்க. ஆனா தன்னோட பொண்ணு பாடியில கத்தி படணுமா, அதை அறுத்து நம்ம சோதிக்கணுமா அப்படின்னு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்த ரமேஷ் அப்படின்ற மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துடைய மார்க்கெட்டிங் டீம்ல சேர்ந்திருப்பாரு, அவரை காமிக்க அவர் சொல்லி அதே பள்ளிக்கூடத்துல ஒரு பாய் பையன் சேர்ந்திருப்பாருங்க. அந்த பையன் திடீர்னு அந்த பள்ளிக்கூடத்துல இருந்தே இப்ப இறந்து போனதா அவங்க அப்பா அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ அந்த ரமேஷும் அந்த தகவலை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்மளாலதான இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து அந்த ஹாஸ்டல்ல தங்கி இந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி துடிச்சு போறாரு. இந்த பையன் எதுக்கு இறந்து போனா, அப்படி அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்ததுன்றத கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க. ஆனா ரமேஷ் இந்த இடத்துல திருந்துற மாதிரியும் இப்ப மாறின மாதிரியும் காமிப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம வக்கீலுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குதுங்க. அவங்க இந்த ஃபாரன்சிக்ல இருந்து ஒரு அதிகாரியை சோதிக்க சொல்லுவாங்கல்ல, அந்த அதிகாரியும் அந்த மகாலட்சுமி பொண்ணுக்கு ரெகுலரா நைட் ஆனா யாரோ ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஜூஸ்ல தான் ஏதோ ஒரு போதை பொருள் கலந்திருக்கு, அதுதான் அவங்களோட உடம்ப அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல. அதே வேளையில இப்ப அந்த கோர்ட்லயும் அந்த பள்ளிக்கூடம் சார்பா ஒரு சீனியர் லாயர் வேற ஆஜர் ஆகிறாருங்க. இப்ப கோர்ட்ல எப்படியோ பெட்டிஷனா போட்டு அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற முக்கியமா ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய ரத்தத்தை பரிசு என்ன விஷயம் நடக்குது, அவர் எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணாரு, அந்த ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எப்படி பசங்க எல்லாம் வந்தாங்கன்ற எல்லா உண்மையும் அங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இறந்து போன மகாலட்சுமியோட லேப்டாப்பை ரெக்கவர் பண்ணி பார்க்கும் போதோ அவங்க இறக்கத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு பேஜ் இருக்குங்க, ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த குரூப்புக்கு ஒரு லென்த்தியான மெசேஜை டைப் பண்ணி அவங்க அதை பப்ளிஷ் பண்ணி தான் இறந்துருக்காங்க. ஆனா அந்த மெசேஜ் அந்த குரூப்ல பப்ளிஷ் ஆகணும்னா அது அந்த ஸ்கூலுடைய அட்மின் அப்ரூவல் பண்ணணும், ஆனா அவர் அங்க அப்ரூவல் பண்ணலைங்க. இதையும் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல அந்த ஸ்கூலுடைய மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிற ரமேஷும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலோட அட்மினா இருந்தவரை எப்படியோ புடிச்சு, அப்படி அந்த பொண்ணு என்ன மெசேஜ் அங்க பண்ணா, நீ இந்த மெசேஜை இப்ப எங்களுக்கு சொல்றது மூலயமா பல பசங்களுடைய உயிரை உன்னால காப்பாத்த முடியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அந்த மெசேஜையும் வாங்குறாரு. அப்படிதாங்க நடுங்க வைக்கிற அந்த சம்பவம் என்னன்னு தெரிய வருது. இந்த போஸ்ட் வெளியே வரப்போ நான் உசுரோட இருக்க மாட்டேன், எங்க அப்பாவும் அம்மாவும் நான் பப்ளிக் எக்ஸாம்ல நல்லா படிக்கணும்னு சொல்லி விருப்பமே இல்லாம என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஹாஸ்டல்லாம் சாதாரண ஹாஸ்டலா இருக்கிறது இல்ல, பள்ளிக்கூடத்துடைய பேரையும் புகழையும் காப்பாத்தணும், அதுக்காக ஹாஸ்டல்ல இருக்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கொத்தடிமை மாதிரிதான் அந்த ஹாஸ்டல்ல நாங்க வளர்ந்தோம். அந்த ஹாஸ்டல்ல எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பவுடரை கலந்து எங்களுக்கு ரெகுலரா அந்த ட்ரிங்க கொடுப்பாங்க, அது குடிக்கிறது மூலமா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும், தலையெல்லாம் சுத்தம், கூட இருக்கிற ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணா கூட அவங்களுக்கு அது புரியாது தெரியாது. கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லா பசங்களும் ஆட்டு மந்தை மாதிரிதான் இருப்போம், வெறும் 4 மணி நேரம் தூக்கம், விடிகால 3:30 எழுப்பி விட்டு படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க குடிக்க எனக்கு உடம்பெல்லாம் முடியாம போச்சு, ஆனாலும் எங்களோட ஹாஸ்டல் வாதியார்கள் எங்களை விடல, என்னால ஒழுங்கா கூட எக்ஸாம் எழுத முடியாம இதனாலேயே ஏதோ ஒரு பிரஷர்ல தவிச்சேன், அப்பா அம்மா கிட்ட இதை சொல்லலாம்னு பார்த்தா அப்பா அம்மா இதை காது கொடுத்து கேட்கல, நீ படிக்கிறதுக்கு காரணம் சொல்ற, எக்ஸாம் கேவலமா எழுதிட்டு அதை சமாளிக்கிறன்ற மாதிரி அந்த நேரத்துல அவங்களும் என்ன பிரஷர் தான் பண்ணாங்க. அதனால்தான் இந்த எல்லா பிரஷர்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி என்னோட வாழ்க்கைய நானே முடிச்சுக்க போறேன்னு சொல்லி அந்த லெட்டர்ல அவங்க எழுதிருக்காங்க. இதை கேட்டு அந்த கோர்ட் ஜட்ஜுமே, அந்த பொண்ணு இப்படி ஒரு லெட்டர் எழுதிருக்கான்னு சொல்றீங்க, ஆனா அந்த ஸ்கூல்ல உண்மையாலேயே போதைப் பொருள் இருக்குன்றத நிரூபிச்சு காட்டுங்க, அப்பதான் கேஸ் உங்க சார்பா வரும்ன்ற மாதிரி இவங்க கிட்டையும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ
தெரியணும். இந்த ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு ராத்திரி சமயத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கும் போறாங்க. அப்படி அந்த ஹாஸ்டல்ல நம்ம ரமேஷ் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தானே இருப்பாரு. அப்படி கேஷுவலா அங்க இருக்கிற வாதியார் கிட்ட பேசி அங்க இந்த பவுடர் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற கொஞ்சம் சாம்பிளையும் எடுத்துக்கிட்டு எப்படியும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப இது லேபுக்கு போயிட்டு வந்து அந்த லேப்ல அந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரிங்கோடைய பவுடர்ல போதை பொருள் இருக்கு. அந்த போதை பொருளோட ஊக்கத்துலதான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. இது யூஸ் பண்றது மூலயமா பசங்களால இன்னும் படிக்க முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும்ன்ற ஒரு கேவலமான வழியை தான் இந்த பள்ளிக்கூடத்துல இவங்க ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரியும் நிரூபிக்கிறாங்க. அப்படி அந்த ரமேஷ் கிட்ட அந்த ஹாஸ்டலுடைய வார்டனே அந்த போதை பொருள் பத்தி பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து இப்ப கோர்ட்லயும் சப்மிட் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த எனர்ஜி ட்ரிங்க கலந்து கொடுக்கறதையும் வீடியோ எடுத்து அங்க சப்மிட் பண்றாரு. இப்ப எல்லா எவிடன்ஸும் நம்ம ஹீரோயின் பக்கம் நிக்க, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற இந்த ஸ்கூலுடைய ஓனரான அந்த பிரின்சிபல இங்க வர வைக்கிறேன்னு சொல்லி இவர் தான் A1 அக்யூஸ்ட், இவரை தூக்கி உள்ள போடுங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த ஸ்கூல் ஓனருமே வந்து ஆமா நான் இப்படி கொடுத்துதான் பசங்களை ட்ரீட் பண்ண, என்ன பண்ண முடியும், எங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டு எல்லாம் எங்க பசங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்ன்ற மாதிரி அப்பா அம்மா தான் எங்களை இப்படி பிரஷர் பண்ணி இப்படி எல்லாம் பண்ண விட்டாங்க. எங்க மேலாம் தப்பு இல்ல, பிள்ளைங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், ஒரு மார்க் குறைஞ்சாலே பிள்ளைகளை அடிக்கிறாங்கல்ல அந்த அப்பா அம்மாவை போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்பா அம்மா மேல பழிய போட்டுட்டு இப்ப அவரு ஜெயிலுக்கு போற மாதிரியும், இது அந்த இடத்துல ஒரு பெரிய பாடமா அங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு படுற மாதிரியும், இப்ப அங்க ஜட்ஜுமே பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அப்படி அவங்க படிச்சா போதும், படிப்புன்றது ஸ்கூல்ல மட்டும் இருந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு பிடிச்சமான ரிலாக்ஸ் ஆன விஷயங்களை அவங்கள பண்ண விடுங்க, கடிவார கட்டின குதிரை மாதிரி பசங்களை ஓட விடாதீங்க. அப்பா அம்மாக்கள் இப்படி எல்லாம் பண்றதுனால்தான் இங்க இருக்கிற ஸ்கூல்கள்ல பசங்களை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. இந்த மகாலட்சுமியோட கேஸ் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடம்ன்ற மாதிரியும் அங்க அந்த கேஸ முடிக்கிறாங்க. இப்ப ஒரு வழியா மகாலட்சுமியோட அப்பா அம்மாக்கும் நீதி கிடைச்சு பாடியை எடுத்து எரிக்கிற மாதிரியும், அண்ட் அட்லாஸ்ட் அந்த ரமேஷ் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் மார்க்கெட்டிங் டீம்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் எதனால தெரிஞ்சிருப்பாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பாய் பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பார்ல, அந்த பாய் பையனும் அதே போதை பொருளை எடுத்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்னு படிக்கணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போயிருப்பாருங்க. அது அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும், அதனால்தான் அவர் அங்க மாறியிருப்பாரு. அது இல்லாம அந்த பாய் பையன் யாரு தெரியுமா, இந்த கேஸ வாதாடினாங்களே நம்ம ஹீரோயினான வக்கீல் அவங்களுடைய தம்பிங்க. இது என்னடா ட்விஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை பெருசா ரிவீல் பண்ணாம RTI 2 அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கான லீட போட்டு அதுல ரிவீல் பண்றதா இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்குங்க. இந்த படத்தை நான் சப்டைட்டில் இல்லாம தான் பார்த்தேன், அதனால டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்ச வகையில தான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ தவறுகள் எதனா இருந்ததுன்னா திட்டி போடாதீங்க, ஒரு நல்ல கதையை உங்ககிட்ட சொல்லணும்னா இந்த முயற்சி. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.